இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ரெசிபிஸ் பார்க்க போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி வந்து கல்லார் விலாக் போட்டிருக்கேன். அதில் வந்து கிளே பார்க்குன்ற ஒரு கடைக்கு போயினதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபுளாக ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவை இப்போ போட போகிறேன். இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பவுல் வந்து போட் ஷேப்பில் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 ரூபாய் தான், 4 ருபீஸ் தான். நான் வந்து இதில் வந்து 5 கப் வாங்கியிருக்கேன், 5 கப் வாங்கியிருக்கேன். இதில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இதோட ரேட்டு. இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பவுலு, இந்த பவுல் வந்து 3 பீஸ் வாங்கியிருக்கேன், 3 ருபீஸ் தான் இந்த பவுலோட ரேட்டு. அடுத்து வந்து கிளாஸ் வாங்கியிருக்கேன், இதோட ரேட்டும் வந்து 3 ருபீஸ் தான். இது வந்து பத்தி ஸ்டாண்டு, ஊதுபத்தி ஸ்டாண்டு, இது மட்டும்தான் 40 ருபீஸு. நான் வாங்கினதுலேயே ரேட் இது ஒன்று தான் அதிகம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து 3 ருபீஸ், 4 ருபீஸ், 5 ருபீஸ் அப்படி தான் இருந்துச்சு எல்லோருடைய ரேஞ்சுமே. இந்த கப்போட ரேஞ்ச் வந்து 4 ருபீஸ் ரேட் இதில் இல்லை. அடுத்து இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு பார்க்க, இதுவும் வந்து 3 ருபீஸ் தான், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரு உப்பு ஜாடி வாங்கினேன், இது வந்து 1¼ கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 120, ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த ஐட்டம் தான் நான் வந்து அந்த கிளே பார்க்கில் வாங்கின ஐட்டம்ஸு, இவ்வளோ தான். இதுவும் இதுவும் தான், இது 40, இது 120, மீதி எல்லாமே 2, 3 ருபீஸ், 4 ருபீஸ், 5 ருபீஸ் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப வந்து சீப்பாக இருக்கனால நான் வாங்கிட்டேன். இது எல்லாமே அந்த கிளே பார்க்கில் வாங்கினது. அடுத்து அங்கே மேட்டுப்பாளையத்துலேயே வந்து கண்ணனுன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கேயும் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கினேன், அதெல்லாம் என்னென்னு இப்போ காட்டுறேன். இது வந்து ஒரு ஜூஸ் ஜாரு, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 99 போட்டிருக்கு, ஆனால் வந்து அவங்க வந்து 49க்கு கொடுத்தாங்க. இது என்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஒன்று வாங்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து ஜூஸ் ரெசிபி எதுவுமே விடலை, அதனால் சரி இது வாங்கி ஜூஸ் ரெசிபிஸ் விடலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து ஒரு குட்டி பவுல், அதாவது இதுவும் வந்து மண் தான், பட் ஆனால் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணி அந்த ஈரம்லாம் இஞ்சாது. இது ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கையிலே. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 39 ருபீஸு, அவங்களும் 39 தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் பாட் ஷேப்பில் இருக்குது பார்க்க. நம்ம ஏதாவது இந்த கிரேவிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கையில். அடுத்து வந்து ஒரு கறி பவுல் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன், லிட்டோட. இதுவும் வந்து மண் தான், இது லிட்டோட இருக்குது, 195. இது எனக்கு கொஞ்சம் ரேட் பார்க்க ரீசனபிளாக இருந்தனால இதுவும் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க.
சரி வந்து ஒரு சர்விங்க்காக நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இது வாங்கி இருக்கேன் நானு. லிட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட் இல்ல. இது கொஞ்சம் சொரசொரன்னு இருக்குது. பட் அதனால வந்து இது வந்து தண்ணில இஞ்சாது. இதுவும் வந்து பாலிஷ் பண்ண மெத்தட்ல தான் இருக்குது. நம்ம வந்து அந்த க்ளே பார்க்ல வாங்குன மாதிரி வந்து இது இந்த மாதிரி வந்து இது தண்ணி இஞ்சாது. இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் வந்து தண்ணி இஞ்சும். இது வந்து இஞ்சாம இருக்கும் அப்படியே. அடுத்து ஒரு Black metal ஒரு கடாய் வாங்கி இருக்கேன். இது வந்து 229 இதோட ரேட். இதுவும் வந்து எனக்கு ரேட் வந்து கொஞ்சம் பரவாலாம இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இது வாங்கி இருக்கேன். இன்னும் நிறைய ஐட்டम्स இருந்து பட் இது வந்து சின்னதா இருக்கனால நான் வந்து வாங்கிட்டேன். இதோட ரேட்டும் இது வந்து 120 அதாவது சாரி 1250 ml பிடிக்கும் போல இது. இது நல்ல ஒரு கிரேவி கறி அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு பாஸ்கெட் அதாவது மூணு பாஸ்கெட் இது 99 ரூபீஸ் னு போட்டுருக்காங்க. இது வாங்குனே. இது ஓபன் பண்ணலாம். இது நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறதுக்கு நல்ல யூனிக்கா இருக்கும் பார்க்க. அதனால இது வாங்குனே. இதுலயே ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு. லைட் கலர் நான் வந்து லைட் கலர் எடுத்தா வந்து அழுக்கு ஆயிடுச்சுனா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் வாஷ் பண்ணா போகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டார்க் கலர் எடுத்துக்கேன். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால இது எடுத்துட்டேன். அண்ணா 99 ரூபீஸ் தான் இது மூணு செட்டா. அடுத்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர். இது சும்மா வீட்டு யூஸ்க்காக வாங்குனது. 26 ரூபீஸ் தான் இது. குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி இருக்கேன். இது வந்து கவர் வந்து பயம் பிச்சிட்டான். அடுத்து இதோட பாஸ்கெட் ஒன்று வாங்கினேன். இந்த பாஸ்கெட்டோட ரேட் கூட இது வந்து எம்ஆர்பி வந்து 299 போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து 100க்கு தான் வாங்கினேன். ரேட் 99க்கு தான் வாங்கினேன். நல்ல பெரிய பாஸ்கெட்டாக இருக்குது பார்க்க. ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 5 கேஜ் பிடிக்கும் போல் இது. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படியே வச்சுட்டேன். ரொம்ப பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து லிட்டோட இருக்குது. முடியோடு வந்திருக்கு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதனால் வந்து இதை வாங்கினேன். இதுவும் ரேட் எனக்கு வந்து பரவாயில்லாமல் ரீசனபிளாக இருந்தனால நான் இதை வந்து வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி ஆனியன் அந்த மாதிரி நிறைய நம்ம வாங்குகிற சாமான்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நான் வந்து கண்ணனில் வாங்கின ஐட்டம். இதெல்லாம் வந்து நான் கண்ணனில் வாங்கின ஐட்டம். எனக்கு இதெல்லாமே ரேட் வந்து ரீசனபிளாக இருந்தனால சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஐட்டம்லாம் தான் நான் வந்து மேட்டுப்பாளையம் போனப்போ வாங்கின ஐட்டம்ஸ். எல்லாமே வந்து ரேட் எனக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்தனால நான் உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கிட்டு வாங்க. ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.